वेंकटनाथार्य कविता वेदांताचार्य वर्योमे सन्निधत्तां सदाहृदि असद्गुरुपरंपरा सामान्य इतर मत इतर मत निराकरण स्थापन पूर्वपक्ष निराकरण पूर्वक सुपक्ष स्थापन नम मत स्थापित मत खंडन पड़ोद वरण इतना सुमत स्थापन नम मतते साधिकवे इनके अब நம்ம மதத்தை ஒண்ணு சாதிச்சோம்னாக்கா அவ மதங்கள்ல கூட நல்ல விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் அதுல சிரத்தையா போயிடுவா. ஏற்கனவே சொல்லிருக்கோம் இந்த மாதிரி ஏன் இதர மதத்தை கண்டனம் பண்ணணும் அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கு சமாதானம் சொல்லிருக்கோம். இந்த மாதிரி இதர மதத்துல கூட ஒரு சிரத்தை வந்துடும் அவளுக்கு, அந்த சிரத்தை வரக்கூடாது. அவ மதத்துல சர்வாத்மனா தோஷம் இருக்கு, दोषम दोषम विरोधिकंडन खंडन भगवत शास्त्र प्रमाण अब इेल और केल कम परम प्रतिक्षेपा आना निर्सन पड़े पे सांख्यन और वैशेषिकन बौद्ध नाल पक्ष जैन पक्षम पशुपति मत इप्ली एट पक्ष खंडन पड़ो ना எல்லாத்தையும் கண்டனம் பண்ணிட்டேன் அப்படின்னு நீ சொல்றதை எப்படி நான் ஒத்துக்க முடியும்? அது முடியாது. ஏன்னா இந்த எட்டு பட்சம் தான் இருக்கான்னு உலகத்துல லோகாயதிகம் கண்டனம் பண்ணலையே நீ. அதான் சார்வாக தயாமே ஆத்மான்றான், அவனை கண்டனம் பண்ணல. சாங்கியனை கண்டனம் பண்ண யோக சாஸ்திர பேத்தாவணி கண்டனம் பண்ணியா? அவரை வைசாலிகளை கண்டனம் பண்ண, நையாகிரை கண்டனம் பண்ணியா? अंदमि पाटवी मासिया जैन कर्ण पड़े आना भास्कर वेदांत कर्ण पड़िया बौद्ध कर्ण पड़े आना अद्वैत कर्ण पड़िया पशुपति मत कर्ण पड़े मीति एत मत अभी कर्ण में पड़ने वह एट मतम अंटी कर्णन पड़े बौद्धाल नालू पक्ष इपड़ी गणन पड़ो परपक्ष प्रतिक्षेम इनमें सुमद स्थापन पांद्रा ना पड़े अब अभी सिद्ध आगे अब केवी अदान अलोक सोमी सहक अब इतवा लोक एतो मत मतलब उपद्रव प्रधान मतमो खंडन पड़ोटो उठकूर मत अल्द अदृश सवान मत अल्द चिना विषय अलपत्व इन मत ताना खंडन पड़ी आदमी तनिया खंडन पड़े वाणाम प्रधान मत खंडन पड़े और काल कट प्रधान मत अब पाता सांख्य मतम वैशेषिक मतम बौद्ध मतम जैन पशुपाल इवाल
அப்ப கண்டிக்க அவ பிரச்சுரத்தில் பிரச்சாரம் அவதான் ரொம்ப பிரசித்தமானவ. நம்மளே சொல்றோம் பாருங்க, ஆறு சாஸ்திரங்கள், நாலு வேதங்கள், ஆறு சாஸ்திரங்கள் அப்படின்னு சொல்றோம். ஆறு சாஸ்திரங்கள்னாக்கா சாங்கியாள், யோகாள், யோக சாங்கிய சாஸ்திராள், யோக சாஸ்திராள், அதன் பிறகு வைசேஷிகன் நெய்யாடிகன், அதன் பிறகு பூர்வீமாம்சகன், அப்புறம் உத்தரமீமாம்சகன். இது வைதிக மதமா பரிகணிக்கப்பட்டது. மீதி எல்லாம் எப்படின்னாக்கா வைதிக மதம் இல்லை, பௌத்தாள், ஜெயினாள், பாஷுபதாள் இவாள்லாம் தள்ளிவிட்டார். அவள்லாம் சேர்த்துக்கே கிடையாது. பாஞ்சராத்திரத்தை மகாபாரதத்துல சேர்த்து விட்டுருக்கார். அதனால இந்த அந்த மாதிரி பிரதானமான மதங்கள் இவைகள், இவைகளை சொன்னாலே போதும், இவைகளை கண்டனம் பண்ணாலே ஒவ்வொரு மதமும் கண்டனம் பண்ணதாக ஆயிடும், நிரூபிக்கப்பட்டதாக ஆயிடும். முதல்ல பாருங்க, சாங்கியால் தான் கண்டனம் பண்ணார். சாங்கியன் பிரகிருதியே பிரதானம் இருக்கே, பிரகிருதி பிரதானம்ன்றாலே தத்துவ சமமயமா இருக்கு, அதுதான் மூல காரணம். ஆனால் அப்ரமாத்மகமாக அப்படி சொன்னதுனால அந்த யோக சாஸ்திரக்கே யோக சாஸ்திரோட கண்டிக்கப்பட்டதா எடுத்து. ஏன் அப்படின்னாக்கா இது வந்து அப்ரமாத்மகமான பிரதானத்தை அவன் சொன்னான் சாங்கியன். யோகசாஸ்திரத்திலேயோ ஈஸ்வரனை ஒத்துண்டுட்டு டம்மியா உபதிஷ்டம். அதனால இது வந்து அவள அது ஒண்ணே ஒண்ணுதான் பேதம், ஈஸ்வரனை டம்மியா உபதிஷ்டா அது ஒண்டிதான் பேதம். மத்தபடி ரெண்டு பேரும் ஒரே மாதிரி போறா. சாங்கியனும் யோக சாஸ்திரக்காரனும் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ஒத்துன்னு போறா. அப்படி ஒத்துன்னு போறதுனால அப்படி ஒத்துன்னு போறதுனால அந்த சாங்கியால கண்டனம் பண்ணதுனால யோகசாஸ்திரக்காரன் இருக்கானே அவன் கண்டனம் பண்ணப்பட்டதாக ஆயிட்டான். இன்னும் ஒரே தத்துவம் தானே. அதனால இதுவே சரியா போடுது. யோகமானது யோக மதஸ்தான்னா கூட ஒரே ரூபமா இருக்கிறதுனால அவன் ஈஸ்வரத்தை ஒத்துக்கிறான், இவன் ஒத்துக்கல, சாங்கியன் ஒத்துக்கல, இவன் ஒத்துண்டான், இவ்வளவுதான் வேதம். அதனால இந்த யோக சாங்கியன கிரணம் பண்ணதுனாலேயே யோகனும் நிராகரிக்கப்பட்டான், யோக மதமும் நிராகரிக்கப்பட்டது. அதே மாதிரியாக காணாதன் வைசேஷிகன், வைசேஷிகனை கிரணம் பண்ணிட்டு அவன் தான் ரொம்ப மூர்த்தன்யமா இருப்பான். வைசேஷிகனை கிரணம் பண்ணதுனால நையாயிகனும் நிரசிக்கப்பட்டான், அதுவே நிரசிக்கப்பட்டான். ஏன்னா வைசேஷிகன் வந்து கண்டனம் பண்ணிட்டாலே நையாயகனும் இங்க நிரசிக்கப்பட்டான். ஏன் அப்படின்னா இந்த வைசேஷிகன் இருக்கானே அவனும் பதார்த்தத்தை சொல்ல வந்தான், நையாயகனும் சொல்ல வந்தான். ஆனால் வைசேஷிகன் பௌத்தன் மாதிரி பிரத்யக்ஷ அனுமானம் ரெண்டுதான் பிரமாணம்ன்றான், நையாயகனும் நாலு பிரமாணங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னான். ஆனா ஒண்ணு இருக்கு, சுவாமி தேசிகன் வந்து பரமத பங்கத்துல தாக்கித்த இந்த வைசேகன சர்வார்த்தனா கிரகணம் பண்ணணும், ஆனால் நையாயிகனை மாத்தணும். போது களையவும் அப்படிங்கிற களை எடுக்கணும், எது தோஷம் இருக்கோ அர்த்தம் ஒன்று எடுத்துடலாம். ஏன்னா அந்த நியாய பரிசு தெரியுதே, அதுல எது எதுல விரோதம் இருக்குமோ அதை உண்டிதான் அங்க கண்டனம் பண்றான். எல்லாமே கிடையாது, எது எதுல விரோதம் இருக்கோ வேதாந்தத்துக்கு அது உண்டிதான். ஆனால் காணாதன் தருகிறதே அந்த வைசேஷிகன் சர்வாத்தனா அவனுடைய தோஷம். குழப்பாக சுவாமி சாய்ப்பார் அந்த காலத்துல 30 வருஷம் அப்படின்னு சொல்லுவேன், காணாத மதம் காணாத போயிடுத்து அப்படின்னு. அதாவது கணாதர் சொன்னது காணாத மதம், அது சம்ஸ்கிருதம், காணாத போயிடும் தமிழ், காணாத மதம் காணாத போயிடுது ஓடி போயிடுதுன்னு அர்த்தம். நம்மளுடைய எம்பெருமானால் முன்னாடியோ வேதாந்த கருத்துக்கள் முன்னாடியோ நிக்க முடியல வாழல, அதனால அவள்து காணாம போயிடுச்சு. அதனால போது கழிவன் சொல்லிருக்க, அப்படி இருந்தாலும் அதுல இதுல அதுல இருக்கக்கூடிய அபஷ்டமான விஷயங்கள் அவைகள்லாம் கண்டிக்கப்பட்டது. ஆக
சாங்கியர் கிரகணம் பண்ணதுனால இந்த யோக மதம் கண்டிக்கப்பட்டது. வைதேகிய கிரகணம் கண்டித்ததுனால இது கண்டிக்கப்பட்டது. நையாயிகளுடையது நையாயிகளது கண்டிக்கப்பட்டது. இது ரெண்டும் இந்த சொன்னது. அதே மாதிரியாகவே பௌத்தால் இருக்கோம், அந்த பௌத்தால கிரகணம் பண்ணதுனால பௌத்தால கிரகணம் பண்ணதுனால அவ என்ன பிரத்யட்சம் பண்ணுவான், ரெண்டுத்தையும் பிரமாணமாக்கா. அவள கிரகணம் பண்ணதுனால பிரத்யட்சத்தை ஒண்டி கணம் கொடுத்துருக்கான் பாருங்கோ சார்வாக்கன். அவருடைய மதமானது கிரகணம் பண்ணப்பட்டது. லோகாயுத்தம் அதாவது நம்ம அஞ்சு பிரமாணத்தை ஒத்துருக்கோம், மூணு பிரமாணம் ஒத்துருக்கோம். மூணு பிரமாணம் பிரத்யட்சம் அனுமானம் சாஸ்திரம். வைதேகியனும் பௌத்தனும் பிரத்யட்சம் அனுமானம் ரெண்டுத்த வண்டி அங்கீகரிச்சிருக்கா. ஆனா சார்வாகனும் ஒரே ஒரு பிரமாணம்ன்றான். சாங்கியனும் மூணு பிரமாணம், நையாயகன் நாலு பிரமாணம், பிரபாகரன் அஞ்சு பிரமாணம், அதே மாதிரி பாட்டமி மாம்சகன் ஆறு பிரமாணம். இந்த மாதிரி ஒத்துருக்கா. அதுல பௌத்தன் ரெண்டு பிரமாணத்தை ஒத்துன்னு பேசுவான். அந்த ரெண்டு பிரமாணத்தை ஒத்துட்டு இருக்கக்கூடிய பௌத்தன கிரகணம் பண்ணதுனால ஒரே ஒரு பிரமாணம் ஒத்துருக்கானே லோகாயதிகன், அதாவது தேகமே ஆத்மான்னு சொல்லுவேன், அவனுடைய மதமானது கண்டனம் பண்ணப்பட்டது. சில பேர் என்ன பண்ணுவாங்கனாக்கா, அல்பமா தேகமே ஆத்மா இந்த சுகம் கிடைச்சாலே போரும், உடம்ப பார்த்துருந்தா போரும் அப்படி எல்லாம் பாப்பா. அவளை கிரணம் பண்றது. அதே மாதிரியாக இந்த ஜெயின மதத்தை கிரணம் பண்ணிருக்க, ஜெயின மதத்தை கிரணம் பண்ணதுனால என்ன ஆகுதுன்னாக்கா, அதிலிருந்து வந்தவா பாஸ்கர வேதாந்தி. பாஸ்கர வேதாந்தி எல்லாம் வேதாபேதவாதி. ஏற்கனவே ஜெயின மதத்தை பார்த்தோம், சப்தபங்கி எல்லாம் எல்லாத்திலையும் இருக்கு அப்படின்றான். எல்லாமே எல்லாத்திலையும் இருக்கு, அனைகாந்தவாதம் அப்படின்னு நம்ம ஜெயினர். அந்த மாதிரிதான் பாஸ்கர வேதாந்தி கிட்டத்தட்ட பாஸ்கராச்சாரியர் சொல்றதுன்னா வேதாபேதம். ஜெயினாள் என்னென்ன சொல்லுவாளோ அந்த மாதிரி பாஸ்கர வேதாந்தி அப்படி சொல்றதுனால இந்த ஜெயின கண்டனத்தினால பாஸ்கரனும் கண்டிக்கப்பட்டான், பாஸ்கர வேதாந்தியும் கண்டிக்கப்பட்டான். எந்த விதத்திலையும் வந்து பாஸ்கர வேதாந்தியும் ஜெயினாளுக்கு குறைஞ்ச வாழல. ஔபாதிகவாதம் சொல்லிட்டு வேதமும் உண்மை அபேதமும் உண்மை அப்படின்னு ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சுட்டு இருக்கா. அந்த மாதிரி சொல்றவாள்னா சதுஸ்தாக அப்படின்லாம் சொல்றவங்க, அது அதெல்லாம் கண்டிக்கப்பட்டது. அதிலேயே கூட இன்னும் சில பேர் அந்த இவ பாட்டமதம் பாட்ட மீமாம்சகம் பாட்ட மீமாம்சகம் கூட வேதாபேதத்தெல்லாம் திருநடத்தில் அந்த மாதிரி உச்சிருக்கிறதுனால அநேகாந்தவாதியான ஜெயநாத கிரணம் பண்ணதுனால பாஸ்கர வேதாந்தி அறிவிட்டு போயிட்டார். அந்த மாதிரி குமாரன் பட்டர் அவருடைய மதம் மீமாம்சகால பாட்ட மதம் அந்த மதமும் அடிபட்டு போயிடும், அது கண்ணன் மனம் சேர்த்து. அதனால அந்த மதமும் சரியில்லை, அந்த மதமும் சரியில்லைன்னு சொல்லிட்டு. அது அதே மாதிரியாக இந்த இது மதம் இருக்கு பாருங்கோ, இப்படி அந்த பேதாபேதவாதமும் ஓடி போயிடுத்தது. அதனால அந்த இதுவரையும் பௌத்தன் சாங்கியன் வைசேஷிகன் அப்புறம் பௌத்தன் அதன் பிறகு ஜெயினன் இவாள கிரணம் பண்ணதுனால இதெல்லாம் சரியா போயிடுச்சு. நம்ம நம்ம மதத்துல அந்த இதர மதத்தை கண்டுறத அது முடிஞ்சு போயிடுச்சு. அதன் பிறகு என்ன இருக்கு, பசுபதி மதம். பசுபதி மதம் கண்டனம் பண்ணப்படுறது. அந்த பசுபதி மதம் கண்டனம் பண்றதுனால அதுல அவ சொன்ன விஷயங்கள்லாம் சில பேர் உத்தன்றிருக்கா. அதெல்லாம் யார் யாரு அதையும் சொல்றீங்க, துமர் சுவாமி ரொம்ப அழகா அதெல்லாம் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, ருத்ரனுடைய தந்திரம் இது பசுபதி மதம். ருத்ரனுடைய தந்திரம் அந்த தந்திரமா அந்த சாஸ்திரம், அந்த சாஸ்திரத்துல அதெல்லாம் அடிக்கிறதுனால நம்ம நிவசனம் பண்ற மொழியோ அதனால சாதிரசேஷு என்னென்ன அதுக்கு துல்லியமா இருக்கிறது என்ன அர்த்தம்,
புண்ணியமா இருக்கிறது எது எது அப்படின்னு சொன்னாக்கா சாக்த மதம், சக்தி, சக்தியை பிரதானமாக சென்று சொல்றவாள் அவாமதம். அது மாதிரி சூரியனை வச்சுன்னு சொல்லுவா சௌர மதம் அப்படின்னு சொல்லுவா, அது ஒண்ணு. அது மாதிரி கௌமார மதம், குமார் குமாரன் யாரு முருகன் சுப்பிரமணியன் என்றாலே அவருடைய மதம். அது மாதிரி கணாபத்திய மதம், கணபதி இந்த விநாயகர் பிள்ளையாருமே. அது இப்படி ஒரு பசுபதியை கண்டனம் பண்ணதுனால இந்த சாக்த மதம் என்ன சக்தியை பிரதானமாக வச்சுன்னு சொல்றது, அந்த மாதிரி சூரியனை பிரதானமாக வச்சுன்னு சொல்றது, குமாரனான சுப்பிரமணியனை பிரதானமாக வச்சுன்னு சொல்றது, கணபதி மதம் கணாபத்தி. இது இப்படி சாக்த சௌர கௌமார கணாபத்தி மதங்கள். அதுல யாரெல்லாம் இச்சையோடு இருக்காளோ அவள்லாம் இங்க கண்டிக்கப்பட்டாள். இப்படி இதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா, இந்த ஒவ்வொரு மதத்திலையும் அது துல்லியமான தத்துவத்தை வாங்கிருக்கிறார். ஏற்கனவே பார்த்தோம் சாங்கியால் ஒத்தன் இருக்கிறதுதான் யோக மதத்திலையும் ஒத்தன் இருக்கா, யோக மதஸ்தான்னா அதுதான் ஒத்தன் இருக்கா. அதுல ஈஸ்வரன் ஒன்றே ஒத்துட்டா சாங்கியம் ஒத்துக்கல, மற்றபடி தத்துவம் எல்லாம் சரிதான், ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி. அது மாதிரி வைதேசிகன் ஐயாயிகன், வைதேசிகன் பண்ணா ரெண்டு பிரமாணத்தை வச்சிருந்தான், நாலு பிரமாணத்தை வச்சிருந்தான் ஐயாயிகன். ஆனா இதுல வந்து கிட்டத்தட்ட தத்துவங்கள் எல்லாம் ஒண்ணுதான். அது மாதிரி பௌத்தன், பௌத்தன் ஒத்துண்டா மாதிரிதான், பௌத்தன் என்ன சொன்னா எல்லாம் க்ஷணிகோன்னா, இவன் க்ஷணிகோன்னு ஒத்துக்காட்டா கூட உடம்பதான் ஒத்துண்டான், அந்த உடம்பு ஸ்திரமில்லை மாறிண்டே இருக்கொழியோ, ஒவ்வொரு க்ஷணத்திலையும் உடம்புல மாறுதல் வந்துட்டே இருக்கு, அதனால அதுவும் துல்லியமா இருக்கு. அதனால சர்வாக்கால் முதலாளர்கள்லாம் கண்டிக்கப்பட்டாய். அது சொன்னதுனால என்ன எடுத்தோ இந்த அத்வைதிகள்லாம் கூட இங்க கண்டிக்கப்பட்டதா எழுது, அத்வைதிகள்லாம் கூட இங்க கண்டிக்கப்பட்டாள். ஏன்னா பாஷகாரம் சாய்க்கிறார், இவரும் சாய்க்கிறார், தேசிகனும் சிவபிரகாசம். ஏன்னா பிரகடராயும் பிரச்சன்னராயும் அப்படின்னு சொல்ற பிரகடர்னு நேருக்கு நேரம் சொன்ன போ பிரச்சனைக்கா வேதத்துக்கு பின்னாடி ஒடிஞ்சுண்டு பௌத்த மதத்தையே ஆதரித்து பேசுறவன் பிரச்சனை மறைஞ்சிருக்கிறவன் நடக்கும். அதெல்லாம் யார் பண்றான்னாக்கா இவாள் தான், பிரச்சனை பௌத்தன்னே பரியாசம் பண்றோம் நம்ம வந்து இவனை அத்வைதிகளை நம்ம கவனம் பண்றோம். அந்த மாதிரி அவள் மோசமா இருக்கா, அதனால அவள்லாம் குதிருஷ்டிகள், குதிருஷ்டிகள் அப்படின்னு அவள் சொல்ற சுவாமி. அதனால அந்த மாதிரி தாதசா அபஷ்டம் நிஷ்டாய் அந்த மாதிரி மோசமா இருக்கா. ஆகவே பௌத்தன கிரணம் பண்ணாக்கா சார்வாக்களும் கண்டிக்கப்படுறான், அதே மாதிரி அத்வைதையும் கண்டிக்கப்படுறா. அந்த மாதிரியாகவே வேதா அநேகாந்தவாதியான ஜெயனன் அநேகாந்தவாதம் கிட்டத்தட்ட வேதாபேதவாதம் தான், அது பாட்டமி வம்சன் ஒத்துட்டு இருக்கான், இவனும் ஒத்துட்டு இருக்கான் வந்து பாஸ்கர வேதாந்தி. அதனால அவள் ஏதோ துல்லியமா இருக்கொழியோ, ரெண்டு பேரும் ஒரே மாதிரியாக இதை வச்சுட்டு இருக்கா தத்துவங்களை கொள்கைகளை, அதனால அவள் கண்ணன் பண்ணப்படுறாள். இப்படி இது ஒரு விஷயம். அதே மாதிரியே பசுபதி மதம், பசுபதி பசுபதிக்கு அவன் தான் அர்த்தநாரீஸ்வரன்றாளே, அதனால சக்தி, சக்தி சிவம் அப்படின்னு சொல்றாவா, அதனால சாக்த மதம். அவ பிள்ளைகளை சொல்லிக்கிறது தானே அந்த கணபதி மாதிரி ஸ்கந்தன் அப்படின்னு இந்த ஸ்பார்த்தாலாம் ஆராதனை பண்ணுவா, பூஜை பண்ணுவா, அப்பெல்லாம் ஆராதனை சொல்லுவோம். அவ பூஜைங்கிறா, அவன் எப்படி பண்றா தெரியுமோ, அவன் வந்து பஞ்சாயத்தன்றான், ருத்ரன் விஷ்ணு சூரியன் சக்தி கணபதி இப்படி வச்சுட்டு அஞ்சத்துக்கும் ஆராதனை பண்ணுவா. அவ பிரக்கிரிய வச்சுட்டு அதெல்லாம் நாம எல்லாத்தையும் சொல்லியிருக்கோம். சாட்சாத் பெருமாள் அவரை தவிர்த்து எதையும் பண்ணக்கூடாது, சுதர தேவதைகளை குறித்து பண்ணவே கூடாது. யோப்பெண் ஜெயப்பெண் தேவதா பக்தா எதிர்த்து அவதி பூர்வங்கள்லாம் கீதையில சொல்றது, அதனால அவ பட்சம் எல்லாம் சரியில்லை. அதனாலதான் ஏன்னா ஒரே சமமான யுக்திகள் சமமான கொள்கைகள் அப்படிதான் அவ போயிட்டு இருக்கா. யார் இந்த பாசுபத மதத்துக்கு யுக்திகளை வச்சுட்டுதான் சாக்த மதம்,
மதம் கௌர மதம் கணாபத்தியம் அது மாதிரி கௌமார மதம் இவைகள்லாம் அந்த பசுபதி மதத்துக்கு அனுகுணமா போறது இதான் ஹேது அவளை கண்டனம் பண்றதுல அதனால இப்பெல்லாம் கண்டனம் பண்ணதுனால எல்லாருமே போயிட்டா இதர மதங்கள் அனைத்தையும் கண்டிச்சுட்டேன்னு அர்த்தம் அப்படி கண்டனம் பண்ணதுனால எந்த தோஷமோ நம்ம பாதார்த்தத்துல வராது இந்த பாதத்துல சொல்லப்பட்டதெல்லாம் எல்லாம் அதையும் அத்வைதிகளையும் சேர்த்து கண்டனம் பண்ணிட்டேன்னு அர்த்தம் என்ன இவெல்லாம் ஏகதேசிகளும் கிடையாது முழுக்க முழுக்க அபார்த்தம் பண்ணிட்டா அத்வைதிகளோ வேதிகளோ அவெல்லாம் அபார்த்தம் பண்ணிட்டு ஒரு ஸ்ருதி வாக்கியத்தை ஒத்துப்பேன் இன்னொன்னு ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது தப்பு இல்லையா உபனிஷத்துன்னு சொல்றது வேதம் முழுக்க நமக்கு பிரமாணம் கௌதமா சொல்லிட்டு போயிட்டார் தர்ம மூலம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் அதனால தர்மத்துக்கு எது மூலம்னா அனைத்து வேதங்களும் மூலம் சொல்லிட்டு போயிட்டாரு அப்படி சொல்லச்சே அதை ஒத்துக்காம ஒரு பட்சம் வண்டி ஒத்துப்பேன் இன்னொரு பட்சத்தை ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது என்ன நியாயம் நம்ம சித்தாந்தத்துல பாருங்கோ நம்ம கர்மகாண்டமும் பிரமாணம் பிரம்மகாண்டமும் பிரமாணம் அதுல வேத ஸ்ருதி அவேத ஸ்ருதி கடக ஸ்ருதி அனைத்தும் நமக்கு பிரமாணமா இருக்கு எதுவுமே விரோதம்ன்றதே கிடையாது இப்படி விரோதமே இல்லாததுனால எந்த விதத்தினாலையும் நம்ம கிட்ட தொடங்கிட முடியாது எல்லா ஸ்ருதிகளும் ஒரே மாதிரி பிராமணியத்தையே அனுபவிக்கிறது எதிராக சக்தி சொல்லுவோம் தத்துவமுத்தாக்கலாபத்திலையும் கடைசி ஸ்லோகம் தான் எதிராக சக்தியும் ஸ்லோகம் இது காதா தாத்தா அகதானாம் கலத்தி கமனிக்கா காப்பிலை குவாப்பிலைனா க்ஷீணா காணாதவாணி திருகின ஹரகிரா சௌரபம் நாரபந்தே க்ஷாமா கௌமாருடோக்தி ஜெகதி குருமதம் கௌரவா தூரவாந்தம் காசங்கா சங்கராதே அஜதி யதிபதோ பத்ரவேதீம் திரிவேதீம் அப்படிங்கிறது தாதாகத்தார் பௌத்தார் ஜெயினாள்லாம் அவன் பொழுத்து தாத்தா தாத்தாகத்தான் கலதி கமனிக்கா கவனிக்கா காப்பிலி குவாப்பிலீனா காப்பிலி கபிலர் சொன்னது குவாப்பிலீனா எங்கேயோ போய் ஒளிஞ்சு லைச்சுட்டது எங்கேயோ போயிடுத்து க்ஷீணா காணாத வாணி கணாதர் சொல்ல வாக்கியங்கள்ல க்ஷீணமா போயிடுத்து துருகின ஹரகிரகா துரோணன் துருகினன்னாக்க பிரம்மா இரண்யகம்பன் அவன் சொன்ன யோக மதம் இருக்கே அதுவும் சௌரபம் நாரபந்தே வாசனையே வரலையாம் ஏன் இங்க எம்பரமான ஒவ்வொன்றுத்தையும் அடிச்சுட்டு இருக்க அப்படின்னுட்டு க்ஷாமா கௌமாரலோக்தி கௌமாரன மதத்துக்கு அதாவது குமாரன பட்சம் சொன்ன பாட்டு மீனா அதுக்கு க்ஷாமம் வந்துருச்சு பஞ்சம் வந்துருத்தான் ஒண்ணுமே இல்லாம போயிடுத்தான் அதுக்கு ஜெகதி குருமதம் கௌரவா தூரவாந்தம் இந்த ஜெகத்துல குருமதம் பிரபாகர குருன்னுட்டு மீமாம்சம் மீமாம்சகால் ரெண்டு மதம்வா ஒண்ணு பாட்ட மதம் இன்னொன்னு பிரபாகர மதம் அந்த குருமதம் தான் நம்மளே நிறைய விஷயங்கள் அதை அனுசரிச்சு போறோம் ஆனா சிறிதெல்லாம் கண்டனம் பண்ணுவோம் ஜெகதி குருமதம் கௌரவா தூரவா எங்கேயோ போய் வாங்கி எடுத்துட்டான் இல்லை இங்க இருந்தா நம்ம நிக்க முடியாதுன்னு ஏன் தெரியுமோ காசங்கா சங்கராதே இவன் எல்லாமே போயிட்டாளே நீங்க பாருங்க தேசிகளுக்கு எவ்வளவு கோபம் அத்வைதிகள் பேர்ல சங்கராச்சார பேர்ல என்ன காணாதன் வைசேஷி அவன் வேதாந்தத்தான் விசாரம் பண்ண வந்தா இவா ஆனாலும் கூட வைசேஷிகன் இரண்ய கற்பன யோக மதம் சாங்கிய மதம் ஜெயினாள் பௌத்தாள் கௌமாரலாள் பிரபாகராள் இவன் அத்தனை பேரையும் கண்டனம் பண்ணிட்டோ கடைசியில இவன் எல்லாமே போயிட்டான்னாக்கா சங்கரன் யாதவ பிரகாசன் அது மாதிரி இவர் பாஸ்கரர் இவாட்டெல்லாம் என்ன கதி அசங்கா சங்கர அவன் சந்தேகமே வேண்டாம் எங்கோ போடுவதெல்லாம் நிக்கவே நிக்காது ஏன் அப்படின்னா பதி இதுவதோ பத்ரவேதி திரிவேதி இந்த வேதங்கள்லாம் என்ன பண்ணிவிடுத்துன்னா பஷுகாரர் ஆசிரிச்சு பத்ரவேதி மங்களகரமான வேதி பஷுகாரர் அவர் தான் வேதிக்கையா இருக்கார் வேதங்களுக்கு எல்லாம் அப்படி சொன்ன அப்படி இருந்ததுனால என்ன எடுத்து அப்படின்னாக்கா எல்லாத்துக்கும் மங்கள சூத்திரம் பண்ணி விட்ட மாதிரி
பாஷ்யக்காரன் அவ்வளவு நல்லா பண்ணிவிட்டேன். அதனால இந்த மாதிரி எல்லா மதங்களும் கண்டிக்கப்பட்டதுதான். சூத்திரகார திருவுள்ளம் ஒண்ணு சொன்னா எல்லாமே கண்டிக்கப்பட்டதா எடுத்துக்கலாம். ஒரேடியாக ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருக்க முடியாது, எல்லாமே அவாவா தானே ஊகித்து தெரிஞ்சுக்கலாம். பிரதானமான நாடுவாக சொல்ல முடியும். எல்லாத்தையும் வளவளவனா சொல்லிட்டு போனாக்கா கிரந்த கௌரவம் கிரந்த பெருசா போயிடும். எதை பிரதானமா, அதனாலதான் பாருங்க எம்பெருமானார் வந்து இத்தனை பண்ணார் இல்லையா, உபநிடத் பாஷ்யம் அவர் பண்ணவே இல்லை. உபநிடத் பாஷ்யம் அவர் பண்ணல. ஏன் பண்ணல அப்படின்லாம் கேட்டுட்டா அதுக்கு சொன்னா, எங்க எங்க சங்கர மதத்தோட அத்வைத மதத்தோட விரோதம் வருதோ அதுக்கெல்லாம் மாத்திரம் பாஷ்யக்காரர் தானே அர்த்தம் சாதிச்சுட்டார். அங்கங்க பாஷ்யம் இல்லை, வேதார்த்தம் திபாஷ்யம் இதெல்லாம் அங்கங்க அர்த்தம் சாதிச்சுட்டார். மற்றபடி மீதியெல்லாம் சமானம் தானே, எதுல விரோதமோ அதுக்கு உண்டி பாஷ்யக்காரர் அர்த்தம் சாதிச்சுட்டார். எங்க விரோதம் இல்லையோ அதை அப்படியே எடுத்துக்கலாமே. ஏன்னா உத்தாளகர் ஒருத்தர் இருக்க அந்த உத்தாளகர் நம்ம சொல்லணும்னா சொல்ல வேண்டாமே, எல்லாருக்கும் தெரியும். அவனுடைய பொருள சேர்த்து கேட்கும், அதுக்கெல்லாம் அச்சியம் பண்ணிருக்க வேண்டாம். அதெல்லாம் கிரந்த கௌரவம், வீணான பிரயத்தனம். ஆனாலும் கூட பிற்காலத்துல 400 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருந்த உரட பாஷ்யக்காரர் சங்கராமானுஜமணியின் பேர் வேளாமூர்ல இழந்துருக்கிறார். அந்த மகான் மாத்திரம் அனைத்து உபநிடத்துக்களுக்கும் வியாக்கியானம் இல்லாம், சின்ன உபநிடத்து பெரிய உபநிடத்து எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் வியாக்கியானம். காரணம் என்ன அப்படின்னா, எல்லாருமே அவள் மாதிரி எழுந்துட முடியுமா? மகான்களை மாதிரி தேசியன் மாதிரியோ உணர்வு பாஷைகள் மாதிரியோ திருகோணம் தேசியன் மாதிரியோ அழிகங்கிறவர்கள் மாதிரியோ இந்த மாதிரி ஆட முடியுமா? எல்லாரும் எல்லாருக்குமே அது புரிஞ்சிடாதே. ஆனா சுவாமிக்கு அதெல்லாம் வேண்டவே வேண்டாம், புத்தகமே வேண்டாம். கால்சேபம் தாக்கிச்ச ஸ்ரீபாஷ புத்தகம் உபதேசம் உண்டு, அதுக்கோசரம் புத்தகம் இருக்கும். உபதேசம் ஆயிடுச்சுன்னா போறோம், அப்படியே புத்தகத்தை எடுத்து ஓர வச்சுக்குவேன். அவர் வாடுங்க அப்படின்னு விடுவார். வாசுச்சாக்கா அனக்கிழமை சுவாமி பேசுவார், படம் போட்டு காமிப்பார், கையால் எப்படியே இது எப்படி அது எப்படி இப்படி இப்படின்னு போடுவேன். எங்களுக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்கும். அவர் என்ன சொன்னார் நாங்க ஒண்ணும் புரிஞ்சுக்கல, காதல விழுந்துருச்சு. அந்த காதல விழுந்ததெல்லாம் இருக்கே அது அப்படியே அனுகிரகத்தினால ஏதோ இப்பாருக்கும் தெரியல. அந்த சமயத்துல சின்ன பசங்க வரவும் புரிஞ்சிருக்கும் சுவாமி அவ்வளவு அற்புதமா சாதித்தார். ஏன்னா அவளுக்கு கைவந்த கிடையாது, எதை கேட்டாலும் உடனே ஞாபகத்தில் வந்தது, உடனே சாட்சிந்தேன். எங்களையே சில சமயத்தில் ஏதோ சூத்திரம் கேட்பேன், கேட்டா உங்களை கேட்டா சோம்பேறிகள் அப்படின்னு சொல்லிவிட்டு சுவாமியே கிடைக்கணும் ஒப்பிச்சுடுவார். அதெல்லாம் பார்த்துதான் அரியன் 21 வயசுல பிரம்மசூத்திரமுக்கு ரொட்டு பண்ணிட்டேன். 35 வயசுல அரியன் சாராவளி தத்துவம் தாக்கலாம் ரொட்டு பண்ணிட்டேன். எல்லாத்தையும் ஒப்பிச்சு பரீட்சையே கொடுத்தேன். இது பெருமைக்கு சொல்லல, அந்த சுவாமியுடைய திருடமான ஞாபக சக்தி ஞானம்னா எங்க, நாமெல்லாம் எங்க? அதனாலதான் இந்த சங்கராச்சாரியெல்லாம் ஒரு இதுவாலே பார்க்கல. இவா கிரந்த கௌரவம் வந்துடும்ட்டு பாஷ்யக்காரர் என்ன பண்ண, எங்கெங்க கண்டனம் பண்ணணுமோ அந்த அத்தனையும் நல்லா கண்டனம் பண்ணிருக்காரு. எங்க தேவையில்லையோ அங்கெல்லாம் பண்ணவே இல்லை பாஷ்யக்காரர். பிற்காலத்துல வந்தவாள்னா தானா தெரிஞ்சுக்க வேண்டியதுதான், தானா தெரிஞ்சுக்கணும். முடியும், நம்ம பார்க்க பார்க்க எல்லாம் முடியும். வாஸ்தவமாவே திரிபாஷம் காட்சியம் பண்ணோம், அதிகார தோராவளி நாங்க சேவிச்சு வாழ்ந்த அதெல்லாம் ஒரு உபதேசம் ஆகும். அதுக்கப்புறம் ஏதோ நமக்கு தெரிஞ்ச ஒரு அக்ஷராபியாசத்தை வச்சுட்டு கொஞ்சம் பார்க்கிறோம், ஓரளவு அர்த்தம் வருது. அர்த்தம் வருதே உங்ககிட்ட நான் பரிமாறிக்கிறேன். சில சமயம் நான் சபையிலேயே சந்தேகம் கேட்டிருக்கேன், சொல்லுச்சு அதுக்கே ஒரே தகராறு வந்திருக்கு. தேசியன் எப்படி சாச்சுட்டார், இதுக்கு எப்படி விரோதம், விரோதம் வருது அது எப்படி, இது எப்படிலாம் சண்டை வந்திருக்கு. 1999 பெங்களூர் ரிசல்ட்ஸ் அப்போ 1998 அப்ப இந்த விஷயத்துலாம் வந்திருக்கு. எதுக்கு சொல்றேன்னாக்கா இந்த மாதிரியாக எல்லாத்தையும் சொல்லிட்டு போக முடியாது. அவாவா சிஷ்யா தன் தன் புத்தியை கொண்டுதான் சொல்லிட்டு போகணும். அப்படி அருமையான
இந்த தக்க பாதம் இரண்டாவது பாதம் இந்த இரண்டாவது பாதத்துல இந்த மாதிரியாக ஒரு மதம் கண்டனம் பண்ணினாக்கா அதை சேர்ந்த மதங்களும் கண்டனம் பண்ணப்பட்டதா ஆயிடும் அவையெல்லாம் நிரசிக்கப்பட்டது ஒவ்வொன்றத்துக்கும் சொல்லுவான்னு எதிர்பார்க்கக்கூடாது அதனால அனைத்து மதங்களும் இதனாலே ரிஜினால் சுவாமி தேசிகன் அதிகாரம் சொன்னாள் பாய்க்கிற விஷயம் என்ன என்ன எப்படி எப்படிலாம் யாராருக்கு என்னென்ன சந்தேகம் அதெல்லாம் யோசிச்சு யோசிச்சு அது அத்தனைத்துக்கும் சமாதானம் சாய்க்கணுன்றதுக்கோசரம் இந்த அதிகாரம் சார் ஆரம்பித்தது பின்னாடி வந்தது மூணாவது ஸ்லோகத்துல இந்த அதிகாரம் சார் நீ எதுக்கு பண்ற பாஷையார் தான் சொல்லிட்டு நீ எதுக்கு பண்றேன்னு கேட்டுட்டு சுவந்தவாதின் அதிகரண கணே பௌனருத்தியோக்த பாதம் மந்தத்வா சங்கதத்வே விஷயமபடதாம் அப்படின்லாம் சொல்லி என்னென்ன வருதோ அதெல்லாம் சொல்லிட்டு கேட்டார் அது அல்லாதுங்க நான் பதில் சொன்னேன் ஒரு சூரியன் உதிச்சாக்கா எப்படி இருட்டாகணுமோ அந்த மாதிரி இந்த அகிலன சார் அவர் சேர்த்தீங்கன்னாக்கா பாஷத்துல எங்கெங்க சந்தேகம் வருதோ அதெல்லாம் நிவர்த்தி ஆகிடும் அப்படின்னு சந்தி கேட்போம் ஆதரவனால்தான் இந்த அகிலன சார் அப்படின்ற ஒரு கருத்தத்தையே நான் சொன்னேன் ஆக இந்த ஸ்லோகத்தினால இந்த மாதிரி பல பரமதங்களை பிரதிஷேபம் பண்றேன்னு ஆரம்பிச்சுட்டு ஏழு மணி நேரம் பண்ணேன் எட்டு மணி நேரம் பண்ணேன் நாலு மணி நேரம் பண்ணேன் கேள்வி கேட்டு பார்த்து சமாதானம் கிடைக்கிறேன் யோகா சாங்கியம் யுதாசாத் கனதர தமநாத் அக்ஷபாதானுயாதா பௌத்தோன்மாதேன லோகாயத முஷிதியோ ஜெயின பங்கா ததுத்தா பத்யஸ்தந்திரே பசூனாம் प्रकटित विहतौ तादृशा पष्टुनिष्ठाः स्वस्तात् पत्तुल्य तर्कागम चरणतया पाकमस्मिन् कुदृग्भिः योगाः योगमसत्यकाराणि अवाय साङ्ख्यविदासात् साङ्ख्याले खण्डनं पण्णदनाले योगमसत्यकाराणिला खण्डिक्कप्पट्टदाक आयिडुम் அதே மாதிரி கணச்சர தமனா கணச்சரர்னா கணவரம் அவரை தமனம் பண்ணிச்சார் அதை அவரை நினைச்சுட்டார் அவரை நினைச்சிட்டதுனால அக்ஷபாதம் யாத்ரா அக்ஷபாதர்னா கௌதமருக்கு பேரு அந்த கௌதம மகர்ஷி பண்ணது நியாயசாஸ்திரம் அந்த கௌதம மதத்தை சொல்ல அதை அனுசரிக்கிறவன்னா இருக்காளே கௌதம மதத்தை கௌதம மதத்தை அனுசரிக்கக்கூடியவர்கள் அவன்லாம் இந்த காணாத பட்சம் வைசேஷிக பட்சத்தை கண்டனம் பண்ணினால அவள்லாம் நிரசிக்கப்பட்டார்கள் அத மாதிரி பௌத்த உன்மாதேன பௌத்தா சொன்னதுன கேட்டு பௌத்தனே உன்மாதம் உண்மத்தை முச்சடைகிறான் அவனே லோகத்துல பிரத்யட்சமா பார்த்துட்டு இருக்கிற விஷயத்த பொய் பொய்யின்றானே எல்லா பிரீதமா கற்பிக்கிறான் ஒரு கட்டத்துல போய் சர்வம் சூன்யம்ன்றான் ஞானம் தான் இந்த வஸ்துன்றான் இப்படி இப்படி உண்மாதம் முடிச்சு பேசுறானே அதை பார்த்துட்டு லோகாயதிகள்லாம் என்ன பண்ணலாம் தெரியுமா சரீரம்தான் ஆத்மானவா லோகத்துல அனுபவிக்கிறவன் அந்த சுகம்தான் பிரதான சுகம் அவாலே சொல்றா லோகத்துல கடை ரிடம் கிருத்துவா கிருதம் பிவே கடை வாங்கியாவது நெய்ய சாப்பிடு உடம்புதான் முக்கியம் உடம்பு போயிட்டா திருப்பி வராது அதனால கடை வாங்கியாவது நெய்ய சாப்பிடு சுகமா போகத்தனுமதி இந்த தேகத்தை அனுபவிச்சா அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதனால லோகாயத மொழித்தியா இப்படி பௌத்த உண்மாதேன பௌத்தா நல்லா அடிச்சார் அவளை கண்டனம் பண்ணினதுனால லோகாயத மொழித்தியா லோகாயதிகள்னா கண்டனம் பண்ணப்பட்டாள் அதே ஜெயின மதம் சொல்ற சவுண்டு ஜெயின மதம் ஜெயின மதமோ அநேகாந்தவாதி அநேகாந்தவாதிகள் அவள மாதிரிதான் பாஸ்கர வேதாந்தம் பாட்டமீமம் இவன்லாம் பேதாபேதங்கள் தான் அவனும் பேதாபேதம் அநேகாந்தம் தான் பெற்றிருக்கான் கிட்டத்தட்ட எல்லாம் துல்லியமா இருக்கிறதுனால ஜெயின மங்க மதத்தை தூஷித்ததுனால இந்த பாஸ்கர மதமோ அல்லது இவன் மதமோ வந்து பாட்ட மதமோ இவள்னா நிரசிக்கப்பட்டார்கள் ஜெயினபங்கா ததுத்தாக
ஜெயின பங்கத்தினால அதுல இருந்து உண்டானவா சதுத்தா அது வந்து கிளம்பினவான் கிளம்பினார்கள் அவன தண்டிக்கப்பட்டார். அது மாதிரி பசுனாம் மதம் பத்து ஸ்தந்திரே பசுனாம் பசுனாம் பத்து பசுக்கள் அவன பசு பாசம் அப்படின்லாம் அவன் சொல்ற அந்த பசுக்களுடைய பதி யாருன்னா பசுபதி சிவன் புத்திரன் அவனுடைய தந்திரத்துல அவன் தந்திரத்துல என்னென்ன சொல்லப்பட்டதோ கிட்டத்தட்ட பிரகடித விஷயத்தோ அவன் தந்திரத்துல சொல்லப்பட்டதெல்லாம் அந்த பசுபத்தியானதுல கண்டனம் பண்ணிட்டோம். அது விகதி ஆயிடுச்சு, அது அடிக்கப்பட்டது, அது தள்ளப்பட்டது, நிரசிக்கப்பட்டது. அது நிரசிக்கப்பட்டதுனால தாதிச அபஷ்டு நிஷ்டாக அபிஷ்டுன்ற மருத்துவம் அபஷ்டு ரொம்ப தோஷம் பண்றவன் தவறான கொள்கைகளை பிடிச்சிட்டு இருக்கிறவான். அந்த பசுபதி நகரத்துல என்னென்ன சொல்றோ அதெல்லாம் காப்பீடு சென்று சக்தி தான் பிரதானம், கந்தன் தான் பிரதானம், பிள்ளையார் தான் பிரதானம், சூரியன் தான் பிரதானம் எல்லாம் போவா. இப்படிப்பட்ட மதங்கள் அந்த சாக்த மதம் சௌர மதம் அது மாதிரி கௌமார மதம் காணாபத்தி மதம் இந்த மாதிரி மதங்கள்லாம் அவைகள்லாம் தள்ளப்பட்டது. எல்லாருக்குமே அன்வைக்கணும் துவஸ்தான் துவம்சம் பண்ணப்பட்டது எழுந்திருக்கவே முடியாது, எழுந்திருக்கவே முடியாத அந்த மாதிரி அடிச்சு போட்டு சூத்திரகார். அப்படி எத்தனை மதங்கள் பாருங்க இங்க சாங்கியன் நம்ம ஏழு மதம் சொன்னோம் அல்லது எட்டு மதம் சொன்னோம் பௌத்தால் நாலு பௌத்தால் நாலு மதம் ஜெயினால் ஒத்தர் பசுபதி ஒத்தர் சாங்கியன் ஒத்தன் காணாதன் வைத்தியன் ஒத்தன். ஆனா இப்ப எத்தனை சொல்றேன் தேசிகன் யோகால் யோக மதத்தால் அதன் பிறகு நையாயிக்கால் அதன் பிறகு லோகாயதிக்கால் அதே மாதிரியாக பாஸ்கர வேதாந்தி அந்த மாதிரியாகவே பாட்ட மீமாம்சகன் இதாயிடுத்தது அந்த மாதிரியாகவே இந்த இது சாக்த மதம் கௌமார மதம் சௌர மதம் காணாபத்தி மதம் இதெல்லாம் அதுக்கப்புறம் தத்துல்ய தர்க்க ஆகம சரணத்தையா இப்ப சொன்னமே அதுக்கு துல்லியமா இருக்கக்கூடியது இது மாதிரி இத்தனை பட்சங்கள் மதங்கள் இவைகளுக்கு துல்லியமா இருக்கக்கூடியது அதெல்லாம் தானே அவ பண்ணிட்டு இருக்கா. அதே ஆகமங்கள் கிட்டத்தட்ட வேத விருத்தமான ஆகமங்கள் வேத விருத்தமான தர்க்கங்கள் வேத விருத்தமான ஸ்மிருதிகள் இதெல்லாம் வச்சுன்னு அவ சொல்றா. அப்படி சொல்றதுனால தாக்கம் அஸ்மின் இந்த பாதத்துல புதிருப்பி புதிருஷ்டிகளோட கூட புதிருஷ்டிகள்னா யார் யாரு யாதவ பிரகாஷர் அத்வைதி அத்வைதிகள் யாதவ பிரகாச மதம் அத்வைத மதம் இந்த மாதிரி அத்வைதத்திலேயே எப்படி இருக்கு ஜீவஜானவாதிகள் பிரம்ம ஜானவாதிகள் நிறைய இருக்கு பிராச்சீன அத்வைதிகள் நவீன அத்வைதிகள் அப்படின்னு அத்தனை பேருமே இங்க கண்டிக்கப்பட்டார். கிட்டத்தட்ட தேசியன் சொன்னது மாத்திரம் 12-13 மதங்கள் சூத்திரகாரர் கண்டித்தது எட்டு மதங்கள் அந்த எட்டோட 12-13 சேர்த்து போங்க கிட்டத்தட்ட 20 மதத்துக்கு பேர கண்டிக்கப்பட்டிருக்கிறது. ஒண்ணு சொன்னா அதனுடைய துல்லியமானது அப்படின்னு அர்த்தம். எப்படி எல்லாம் கண்டிக்கப்பட்டதுனால நம்ம சனாதனமான வைதிகமான இந்த விசிஷ்டாத்வைத வேதாந்த மதத்துக்கு எந்த விதத்தினாலையும் விரோதங்கிறது வரவே வராது, எதுவுமே விரோதம் இல்லை. சர்வாத்மனா இவைகள் எல்லாம் பிரமாணமாகவே இருக்கும் அப்படின்றது இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டது. இந்த பாதத்தில் சொன்ன விஷயங்கள்னால இவைகள் தான் அப்படி ஆச்சு அப்படின்ட்டு ஸ்லோகத்தில் சாய்க்கிற ஸ்லோகம் பார்ப்போம். யோகா சாஞ்சவியதாசாத் கணச்சரதமநாத் அக்ஷபாதானுயாத பௌத்தோன்மாதேன லோகாயத முஷிததியாம் ஜெயினபங்கா ததுத்தாம் பத்யுஸ்தந்திரே பசூனாம் பிரகடித விஹதௌ தாதிருஷா பஷ்டுநிஷ்டாஃ த்வஸ்தாஃ
கவிராஜிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.